வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்ம இந்தியாவுக்கே இது ஒரு பயங்கரமான ஹாப்பியான நியூஸ், ப்ரவுட் டு பி இன் இந்தியன் அப்படினே சொல்லலாம். நம்மளோட சந்திராயன் 3 வந்து சூப்பரா மூன்ல லேண்ட் ஆயிருக்கு. நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே லைவ்ல நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. சோ அந்த இந்தியன் பிளாக் எல்லாம் நட்டி பயங்கரமா இருக்கு. ஆமா, ஸ்னேகா உட்காந்து லைவ் தான் பாத்துட்டு இருக்கா. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜேஜ் ஃபேமிலி. சோ இன்னும் அடுத்தடுத்து எது பண்ணாலும் இந்தியா வந்து பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரவுட் டு பி இந்தியன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி சயின்டிஸ்ட் எல்லாருமே நினைச்சு பயங்கர ப்ரௌடா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இந்தியா வந்து பெஸ்ட் எப்பவுமே அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டீங்க. சோ சம பாக்காதவங்கன்னா மறக்காம போய் லைவ் பாருங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஜெஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். சோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டேனே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் வந்து வெளியே போறேன். என்ன விஷயம் அப்படின்னு உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருந்திருக்கலாம். உன்னை விட்டுட்டு தனியா போறேன்னா தனியாக போயிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகாவுக்கு வந்து நம்ம மெட்டர்னிட்டி ஷூட் பண்ண போகிறோம். ஏய், 9th month மெட்டர்னிட்டி ஷூ, 8th month மெட்டர்னிட்டி ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை அவளுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாம், பூனை பின்னாடி இருந்து குழச்சிட்டே இருக்கு, பூனை கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் நான் போய் பார்க்க போகிறேன். நம்ம சில லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கணும் ஜேஸ் ஃபேமிலியை. நமக்கு அமைதான்னு தெரில. நான் ஒரு 2-3 ரெசார்ட்லாம் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அங்கே கிடைக்குமா அப்படின்னு தெரில, அவைலபிலிட்டி இருக்கான்னு போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே பார்க்கணும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பண்ணவங்க தான், வளகாப்புக்கு பண்ண அதே பொண்ணு, அதே கேமராமேன் தான். ஸோ அவங்க கூட தான் நம்ம போய் இன்னைக்கு லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நான் ஸ்னேகாவை கூட்டிகிட்டு போகல, நான் மட்டும்தான் போக போகிறேன். நானும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் கேமராமேன், நாங்கள் எல்லாருமே போக போகிறோம். ஆமாம், ஸ்னேகா வந்து 9th month ஸ்டார்ட் ஆகும் போது ரொம்ப அலைச்சல் அவ்வளோ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் கைஸ் போக போகிறேன் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப நாள் 9th month இருக்கு, குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அதனால் போயிட்டு நம்ம இன்னைக்கு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்னேகாட்டை என்னென்ன ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் ஸ்னேகாட்டை காட்டலாம். ஸோ நான் போயிட்டு வரேன் ஸ்னேகா. போயிட்டு வரீங்களா? ஸோ வந்து என்னென்ன தீமில் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஜெஸ் ஃபேமிலி. வாங்க போகலாம். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு ரிசார்ட்டுக்கு போறேன்னா இடம் காட்டுறேன்னா ஒன்றத்தையும் காட்டல வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஏன்னா நான் ரிசார்ட்டுக்கு போறதுக்கு முடிச்சு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நமக்கு அந்த ரெசார்ட் பத்தி எப்படின்னு தெரியல. புக்கிங் ஆயிருச்சு, இங்க தான் நம்ம ஷூட் எடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ரெசார்ட்டை பத்தி நம்ம சொல்லலாம். என்ன ரெசார்ட்டுக்கு நாங்க போறோம், அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு புக்கிங் ஆனதுக்கு அப்புறம் இங்க தான் எடுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெசார்ட்டை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எந்த வீடியோ எடுக்காம முதல் ரெசார்ட்டை போய் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஜெஸ் ஃபேமிலி. நான் போன உடனே நான் அந்த ரெசார்ட் பேரும் சொல்ல விரும்பல. நான் போன உடனே நம்ம சாயல்குடியில இருக்கான அந்த ரெசார்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, லா பால்மேராவோ ஏதோ பேர், எனக்கு பேர் கரெக்டாக தெரில. அந்த ரெசார்ட்டுக்கு நாங்கள் போன உடனே உள்ள பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு, அதில் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க கூப்பிட்டு மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க, நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், ஒன் டே ஸ்டே மாதிரி பண்ணணும், மேனேஜர் சார் பார்க்கணும், ரூமும் அப்படியே புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ சொன்ன உடனே ஒரு நம்பர் கொடு, மேனேஜர் சார் கொடுக்கல, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இந்த நம்பர் தான் ரிசப்ஷனில் இருக்கும், கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன், எப்படி மேம் எங்களுக்கு வந்து ஈவினிங் நாங்கள் வந்து வருவோம், எனக்கு நைட் ஷூட் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு, நைட் ஷூட் மாதிரி நாங்கள் ஒரு தீமில் பண்ண போகிறோம், அந்த தீமை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஷூட்டு, காலையில் விடிய காலையில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி மார்னிங் ஷூட்டு சன்ரைஸ்க்கு முன்னாடி அழகாக பீச்சில் வச்சு மெட்டர்னிட்டி ஷூட் எடுக்கணும் மேம். ஒரு 2 ஷூட் மட்டும் தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம், இதுக்கு மட்டும் ரூம் புக் பண்ணணும். அண்ட் ஷூட்டுக்கு எவ்வளோ என்ன ஆகும் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா மட்டுமே அங்கே வந்து 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியாக, வெறும் ஃபோட்டோ ஷூட் அந்த ஹோட்டலுக்கு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னாலே 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியாக. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் வந்து ரூம் வந்து எப்படி தருவாங்க தெரியல, ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரியாக ரூம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் காலையில் எத்தனையோ மணி சொன்னாங்க, காலையில் வந்துட்டு 6 மணிக்குள்ளே கிளம்பிடணும் அவ்வளோதான், ரூமும் அத்தனை மணி வரைக்கும் தான், 10,000 கொடுத்துட்டு காலையில் 6 மணிக்குள்ளே கிளம்பிடணும். நைட் ஷூட்டு எதுவும் நைட் ஷூட் அலோடு கிடையாது, காலையில் ஷூட் மட்டும்தான் எடுத்துக்கணும், மற்ற எதுக்குமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், மேம் இப்படி எங்களுக்கு தேவைப்படுது மேம், 2 ஷூட்டும் தேவைப்படுது அப்படின்னா, அவங்க இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, என்னடா பண்ணுறது, அப்போ வேறு இடம் தான் பார்க்கணுமா பிரகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த இன்னொரு வாட்ச்மேன் போய் கேட்டேன், உள்ளே மொதல் பிளேசஸ் பார்க்கலாமா, நல்லா இருந்துச்சுன்னா வேணா சரி 10,000 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் ஏதோ RI தான், NRI VIPs தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம்,
உள்ள ஒத்துக்கல அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஐபி மட்டும்தான் அலோவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே, நான் விஐபி இல்லைதான், சரி ஓகே அப்போ நம்ம எதுக்குள்ள போய் சுற்றி பார்த்துக்கிட்டு வேணாம் இந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் எந்த ரெசார்ட்லையும் இப்படி ஒரு இப்படி யாரும் என்கேஜ் பண்ணி பார்க்கல, இப்படி எப்படி பாருங்கள் இருக்கு நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நாங்கள் விஐபிஸை மட்டும் தான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பிளானே வேஸ்ட் ஆகிட்டு, இங்கேருந்து சாயல்குடி வரைக்கும் நானும் என்னோட கேமராமேனும் கூட வந்தேன். நாங்கள் மூணு பேரும் போயிட்டு எங்களுக்கு இது வேஸ்ட்டாக தான் போச்சு. இவ்வளோ நேரம் இப்போ ஸ்னேகாவே எங்கள் அம்மா வீட்டில் விட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ரெசார்ட்டு நமக்கு புக் ஆகலை, நான் வந்து வேறு ஏதாச்சும் பீச் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஜெஸ் ஃபேமிலி எனக்கு 10,000 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு வேஸ்ட் தான், அவ்வளோத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஒரு 5 மணி நேரம் தான் என்னமோ ரூமும் கிடையாது, அது ரூம் வந்து எதுவும் 4,000 ரூபா நம்ம தான் போட்டுருந்துச்சு. இது ஃபோட்டோஷூட்டுக்கு மட்டுமே இவ்வளோ கேட்காங்க. சரி நம்ம அந்த அளவுக்குலாம் கொடுத்து பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இனிமே நம்ம வேறு லொக்கேஷன்ஸ் பார்க்கணும், அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து ஷூட் பிளான் பண்ண ஜெஸ் ஃபேமிலி. ஸோ வந்து மெட்டர்னிட்டி ஷூட் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிறைய ரீல்ஸு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் நம்ம ஜேசு ஃபேமிலிக்காக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸ்னேகாவோட ஆசைக்காகவும், ஸ்னேகாவோட ஆசை அது ரொம்ப நாள் மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மேடமுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இப்போ மேடம் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்கள அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் நான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ மேடம் கூப்பிட்டு வீட்டுக்கு வரணும். ஜேசு ஃபேமிலி வந்து நடந்த கதையை ஃபுல்லாக சொல்ல வேண்டியதான், வாங்க போய் கூட போகலாம். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை கொஞ்சம் கட்டுங்க. நம்ம ஸ்னேக் மேடம் மட்டாங்க. ஸ்னேகா இன்னைக்கு ஆக்சுவலா எதுக்கு இந்த நாள் போச்சு, நமக்கு எப்படி காலைல எழுந்திரிச்சோம், எதுக்கு எழுந்திரிச்சோன்னே தெரியல, எதுக்கு போனே தெரியல, இப்பமும் இந்த சாந்திரம் ஆயிருச்சு, இந்த நாள் எப்படி டிஃபைன் பண்ணுங்க கொஞ்சம். நமக்கு வேகமா நாட்கள் போகணுங்கிறதுக்காக இப்படி போதே, இந்த நாள் எப்படி போச்சுனே தெரியல, ஒரு வேஸ்டான நாள், ரொம்ப வேஸ்டான நாள். அங்க போனதே வேஸ்ட். போன் நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் அங்க போனதுக்கு நான் ஒரு போன் கால் பண்ணி இப்படி நாங்க பண்ண போறோம். என்ன சொல்லிருக்காங்க, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு ஒரு ரெசார்ட்டுக்கு அப்படியே இருக்கும். சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஜெனியூனா ரிவ்யூ கொடுப்பாங்க, சில பேர் வீடியோக்காக நம்ம பண்ணனும் அப்படிம்பாங்க. சொல்லி இருக்கலாம் வந்து விஐபிஸ் மட்டும் தான் வர முடியும். ஆமா நீங்க யாருக்கும் வேற யாருக்கும் போட்டோஷூட் கிடையாது நம்ம சொல்லி இருக்கலாம். போட்டோஷூட்டுக்கு மட்டுமே 10,000 அந்த மாதிரியா? சரி ஓகே, அது பணம் உள்ளவங்க பண்ணுவாங்க, பணம் உள்ளவங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஆனா அதுமே கொஞ்சம் டைம் தானா பாப்பா, கொஞ்சம் டைம் காலையில இருந்து இத்தனை டைம்ல கிளம்பிட்டு போயிடணும், நைட் ஷூட் நைட்டு ஷூட்டுக்கு அளவு கிடையாது அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இதுல ஹார்பர் பீச் கிட்டயே நைட் ஷூட் எடுக்க செம்ம பிளேஸ் இருக்கு. செம்ம பிளேஸ் இருக்கு. என்ன இப்ப சட்டு நம்ம எக்கோ பார்க் கூட போலாம். எக்கோ பார்க் வேண்டாம், அது கொஞ்சம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. நம்ம தூத்துக்குடி எக்கோ பார்க் நிறைய பேர் ஷூட் பண்ணிருக்காங்க, நம்ம தான் பண்ணது. நாங்க நைட் ஷூட் பண்ண, எனக்கு நைட் ஷூட் பண்ணனும் ரொம்ப ஆசை. சோ நைட் ஷூட் இந்த லைட்டிங்லாம் வச்சு பண்ணனும்னா பண்ணலாம்டா. ஸ்னேகா காசையம்மா, சரி ஓகே கைஸ், நமக்கு செட் ஆகுதான் பாப்போம். நாங்க நாளைக்கு தான் போட்டோ ஷூட் பண்ண போறோம். நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு நம்ம போட்டோ ஷூட் பண்ண போறோம். ரெடி பண்ணோம், Dress எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, Dress மேடம்க்கு ரெடி பண்ணியாச்சு, எனக்கு Dress எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஜெஸ் ஃபேமிலி. இப்போ லொகேஷன் மட்டும் தான் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலா இந்த இது ஒன்று தான் ஒரு பேட் திங்னு நினைக்கிறேன். நமக்கு லொகேஷன் நான் நினைச்சு வச்சிருந்த லொகேஷன் நமக்கு அமையல. நம்ம அடுத்துதான் உட்காந்து இன்னைக்கு போயிட்டு நினைக்கிறேன் இது நாளைக்கு மட்டும் காலையில போய் கேட்டிருந்தோம்னா பல்ப் ஆயிருக்கும். போற வழியில நிறைய இதா இருந்துச்சு, அது என்னது செம்மண்ணா இருந்துச்சு. அதுல யாராவது வில்லேஜ் சைடு இருந்துச்சுன்னா அது செமையா இருக்கும். எல்லாருமே பீச், நம்ம வந்து வயக்காட்டு சைடு எடுத்துக்கலாம். வயக்காட்டு சைடு
அந்த மாதிரி. ஆமா அந்த செம்மண்ல அசுரன்ல எடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சரி பாப்போம், ஏதாச்சும் கான்சர்ட் அமைதான் பாப்போம், இல்லனா நம்ம தூத்துக்குள்ளேயே சூப்பரான ஏதாச்சும் பிளேஸ்ல எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் பாப்பாவுக்கு சூப்பர் சூப்பராக எடுப்போம். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு தான் சூப்பராக எடுக்கணும், ஆனால் எதுவும் அமைய மாட்டேங்குது ஜெஸ்வாமி. ஏன்னா நமக்கு செகண்ட் பாப்பாவுக்கு சூப்பராக எடுப்போம், இதை விட ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு கிராண்டாக எடுக்கணும்ல. இன்னும் எத்தனை ஒன் மந்த் இருக்கு கிராண்ட் பாப்பா இருப்பது சரி போமா உள்ள போமா. அம்மா வேணுமா தான் கூப்பிட போனேன் நான். அம்மா கூட்டிட்டு காஃபி கீஃபி ஏதாச்சும் போட்டு செம்ம டயர்டா நான் கார் ஓட்டினதில்ல. டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபுல் டிராவல் தான் போயிட்டு வந்திருக்கேன் ஜெஸ்வாமி. சரி வாங்க போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, அம்மாவே கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். முடிச்சு அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். ஆமா நாளைக்கு வரும் போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோஸ் ரீல்ஸ் எல்லா வீடியோஸுமே நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம யூடியூப்லயும் அப்டேட் பண்றேன். சோ இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டு இருங்க. நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தையும் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் எல்லாமே. ப்ரவுட் டு வின் இந்தியன் சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். நீங்க நம்ம ஜேசி ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆகலனா கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நம்ம ஜேசி ஃபேமிலி நீங்க ஒரு மெம்பர் ஆயிருங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஜேசி ஃபேமிலி. பை, சீர்ஸ்.